சஃபா சினி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கின்றோம். தமிழ் திரையுலகம் மட்டுமன்றி அனைத்து மொழிகளிலும் உள்ள திரைப்படம் தொடர்பாக முதன் முதலாக நடந்த சுவாரஸ்யமான தகவல்களின் தொகுப்பே முதன் முதலாக. 1962 சிவாஜி கணேசன் நடித்து ஓஹோ என ஓடிய படம் ஆலயமணி, இயக்குனர் கே சங்கரின் முதல் வெற்றி படம். சென்னையில் முதன் முதலாக 4 தியேட்டர்களில் 100 நாட்கள் ஓடிய படம். இயக்குனர் கே சங்கர் சிவாஜி கணேசனோடு இணைந்த முதல் படமும் இதுதான். இயக்குனர் ஏ பி நாகராஜனும் நடிகர் வி கே ராமசாமியும் இணைந்து முதன் முதலில் தயாரித்த படம் மக்களை பெற்ற மகராசி. தமிழ் திரை உலகிலேயே முதன் முறையாக வட்டார மொழியில் வசனங்கள் பேசப்பட்ட முதல் படம் மக்களை பெற்ற மகராசி. ஜெமினி ஸ்டுடியோஸ் அளிக்கும் இனியதொரு குடும்ப சித்திரம் என்று விளம்பரப்படுத்தப்பட்ட படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை. சிவாஜி கணேசனால் இப்படி கூட நடிக்க முடியுமா என்று தமிழ்நாட்டை அதிசயிக்க வைத்த படம் இது. தமிழ் சினிமாவின் உச்ச நடிகராக சிவாஜி கணேசன் இருந்தும் தனக்காக பாடல் காட்சியை வைத்துக் கொள்ளாத முதல் படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை. மர்மவீரன் படத்தின் கதாநாயகன் ஸ்ரீராம். சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், என் டி ராமாராவ் மூவருமே கௌரவ வேடத்தில் நடித்தனர். ஜெமினி கணேசன் கௌரவ வேடத்தில் நடித்த முதன் முதலாக நடித்த படம் மர்மவீரன். சிவாஜி கணேசன் நடித்த 200 மேற்பட்ட படங்களில் 100 படங்களாவது மற்ற மொழிகளிலிருந்து தமிழுக்கு ரீமேக் செய்யப்பட்டு இருக்கும். அந்த வகையில் அவரது ரீமேக் படங்களில் வரலாறு படைத்து வசூலில் சாதனை புரிந்த படம் வசந்த மாளிகை. வசந்த மாளிகையில் கதாநாயகியாக முதலில் ஒப்பந்தம் ஆனவர் ஜெயலலிதா. ஆனால் அவரது தாயாரின் திடீர் மறைவால் வசந்த மாளிகை படத்தில் அவரால் நடிக்க முடியவில்லை. பிறகுதான் இந்த படத்தில் வாணிஸ்ரீ நடித்தார். தமிழ் சினிமாவில் அப்போதெல்லாம் சந்தோஷமான முடிவைத்தான் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். முதன் முதலாக கல்யாண பரிசு படத்தின் கிளைமேக்ஸில் தான் சோகமான முடிவு வைக்கப்பட்டது. இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய படம் சிவாஜி கணேசன் நடித்த முதல் மரியாதை. முதல் மரியாதை படத்தின் பாடல்களுக்காக கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் முதன் முறையாக தேசிய விருது பெற்றார். சிவாஜி கணேசன் நடித்த கடைசி வெள்ளி விழா படமும் முதல் மரியாதை தான். எங்களோட இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனுக்குடன் எங்களோட அப்டேட் வீடியோக்களை காண கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். கூடவே இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்க ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.